ஒரு பேசனில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இதெல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா தயிர் வந்துட்டு நல்லா புளிச்சிருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இந்த தயிர் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தயிரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவும் திக்காலாமல் ரொம்பவும் தண்ணியாலாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா கலந்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு புளிச்ச தயிர், ரொம்ப கெட்டியாக இல்லாத தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப் தண்ணியை விட கொஞ்சம் அதிகம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, ரவை ஊறி கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரவையோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அது எந்த அளவுக்கு உப்புதோ அதை பொறுத்து தான். ஸோ தண்ணி வந்துட்டு சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இட்லி மாவு பதத்தில் இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது புளிச்சிருக்குது, உடனே ஒரு மாதிரி இந்த ஓட்டு ஓட்டையாக வருது பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போது நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லியை ஊற்றிக்கிறேன். ஊற்றி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களை தான் ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப சாஃப்டான ராகி இட்லி ரெடி. உங்களால் வந்துட்டு டெய்லி பேக்கிங் சோடா போட்டு செய்ய முடியாது, பட் வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல காரமான பூண்டு சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.